தத்து பித்துன்னு அண்ணாமலை பத்திரிகையாளர்கிட்ட பேசுறது, உளறது, இதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அண்ணாமலையும் பாஜகவும் விரும்புவது மயான அமைதி. ஊடகவியலாளர்கள் தரக்குறைவாக பேசுறதையே ஒரு பொழப்பாக வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆளாக தான் இன்னைக்கு அண்ணாமலை இருக்காரு. என்ன பரிசுத்தமான கட்சி? ஏன் பத்திரிகையாளர் கேட்டால் உங்களுக்கு கோபம் வருது? விலைவாசியெல்லாம் ஏறி இருக்குல்ல, அந்த விலைவாசி எம்எல்ஏக்களுக்கான விலையும் கடுமையாக உயர்த்திருக்கு. சரி, ஆளுநர் ஏன் இவ்வளோ நாள் இதை சொல்லலை, இப்போ ஏன் திடீர்னு ஞானம் வந்து சொல்கிறாரு? வணக்கம், இது செய்திகளும் அதற்கு அப்பாலும். வழக்கமாக நம்ம பார்க்குற பரபரப்பான செய்திகளுக்கு பின்னாடி இருக்கிற நுண் அரசியலை விவாதிக்கிற ஒரு நிகழ்ச்சி. இந்த வாரமும் ஏராளமான செய்திகள் இருக்குது, அதில் சில முக்கியமான செய்திகளை இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஊடகவியலாளர்கிட்ட பேசும்போது ஏன் குரங்கு மாதிரி என்னை சுற்றி சுற்றி வர்றீங்க அப்படின்னு பேசியிருக்காரு. ஊடகவியலாளர்கள் வந்து நீங்கள் குரங்கு மாதிரி என்னை சுற்றி சுற்றி வர்றீங்கன்னு கேட்டிருக்காரா, அல்லது நான் குரங்கு என்னையே சுற்றி சுற்றி வர்றீங்க கேட்டிருக்காரா அப்படின்னு தெரியல. அப்படி ஆனால் அவர் பேசியிருக்காரு. ஒருவேளை வந்து பத்திரிகையாளர்கள் வந்து எப்படி எங்கள் குரங்குன்னு சொல்ல போகலாம் அப்படின்னு கோபமாக கேட்டால், இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி, நான் என்னத்தான் குரங்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கூட அவர் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பத்திரிகையாளர்கிட்ட எப்படி பேசணுங்கிற ஒரு தார்மீக ஒரு நெறி கூட இல்லாத ஒரு மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில், அண்ணா நீங்கள் 200 வாங்கிக்கங்கண்ணா, அண்ணா நீங்கள் 400 வாங்கிக்கங்கண்ணா, வேண்டாம் மொத்தம் 1000 வாங்கிக்கங்கண்ணா. ஊடகவியலாளர்கள் தரக்குறைவாக பேசுகிறதையே ஒரு பொழப்பாக வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆளாக தான் இன்றைக்கி அண்ணாமலை இருக்கார். கோயம்புத்தூரில் நடந்த அந்த காரில் ஒரு சிலிண்டர் வெடித்து ஒரு மரணம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை பற்றி தமிழ்நாடே கவலைப்பட்டுருக்கு. தமிழக காவல்துறை, டிஜிபி உள்ளிட்ட அதிகாரிகள் உடனடியாக போய் பல பேர் கைது பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய தாக்குதலை தடுத்து நிறுத்தியிருக்கிறோம் அப்படின்னு இன்றைக்கி எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை தனி ட்ராக்கில் வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார்னா, அந்த இறந்து போன அவருடைய செல்ஃபோன் ஸ்க்ரீன்ஷாட் எங்கிட்ட இருக்குது. காவல்துறை ஒரு 7 பேர் வந்து அஃபீஷியலாக கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் அன்அஃபீஷியலாக கைது பண்ணி 8 பேர் பட்டியல் எங்கிட்ட இருக்குது. இப்படியெல்லாம் எப்படி அண்ணாமலை பேசுகிறாரு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதை தாண்டி அண்ணாமலை இன்னொன்று பேசியிருக்காரு. அதாவது வந்து தமிழக காவல்துறையினுடைய உள்துறையில் இருக்கிற அதிகாரிகளில் 60% பேர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவளாக இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் தமிழ்நாட்டில் எப்படி வந்து உள்துறை ஒரு எஃபெக்டிவாக வேலை பண்ணும், எப்படி இது போன்ற சம்பவங்களை தடுக்க முடியும் அப்படின்னு அவருக்கே உரித்தான ஒரு அறிவின் முதிர்ச்சியோட ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஒரு எந்த சம்பவம் நடந்தாலும் தமிழ்நாட்டில் அதை தன்னுடைய குறுகிய அரசியல் நலனுக்காக அதை இணைத்து பேசுகிற ஒரு கட்சியாக பாஜக, அண்ணாமலை எல்லாமே மாறியிருக்கிறாங்க. இந்த கோவை சம்பவத்தை தொடர்ந்து எல்லாரும் அங்கே ஒரு பொது அமைதியை விரும்பணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நடந்த சம்பவத்திற்கும் மதத்துக்கும் முடிச்சு போடாதீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் பாஜக, அண்ணாமலை எல்லாரும் சேர்ந்து 31ஆம் தேதி ஒரு பாரத், அதாவது அந்த ஊரில் ஒரு பந்தை வந்து அறிவிக்க போகிறாங்க. அந்த பந்தினால் என்ன பலன் இருக்குது? எல்லாரும் விரும்புறதுங்கிறது ஒரு பொது அமைதி. ஆனால் அண்ணாமலையும் பாஜகவும் விரும்புவது மயான அமைதி. எந்த சம்பவம் நடந்தாலும் அதில் எப்படியாவது கொட்டையை குழப்புறது, மீன் பிடிக்கிறது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியோட நடவடிக்கையாக இருக்குது. தத்து பித்துன்னு அண்ணாமலை பத்திரிகையாளர்கிட்ட பேசுறது, உளறது, இதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. கோவை சம்பவத்திலையும் இப்படி தான் பேசியிருக்கிறாரு. ஊடகவியலாளர் என்ன கேட்டார் அப்படி, செந்தில் பாலாஜி அமைச்சர் உங்களையும் என்னையே விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டோடனே, சாராய் விற்கிறவங்க கேட்குறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, ஏதோ சாராயத்துக்கு இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி, பாண்டிச்சேரியில் பாஜக தான் ஆளுங்கட்சி, இந்த தீபாவளி ஒட்டி புதிய 50 மதுபானங்களை இதே பாஜக அங்கே அறிமுகப்படுத்தியிருக்கு. என்ன பரிசுத்தமான கட்சி? ஏன் பத்திரிகையாளர் கேட்டால் உங்களுக்கு கோபம் வருது? இது மாதிரியான ஒரு தரம் கெட்ட நடவடிக்கைகளை அண்ணாமலைகள் ஈடுபட்டாங்கன்னு சொன்னால் தமிழக மக்களும் ஊடகங்களும் மன்னிக்க மாட்டாங்க, பொறுத்திருக்க மாட்டாங்க. அதுதான் அவருக்கு சொல்ல வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான அண்ணாமலைகளை பற்றி பேசுகிற போது அட்ராசிட்டி பண்ணக்கூடிய ஆளுநர்களையும் பேச வேண்டியிருக்கு. ஏன்னா பாஜக எங்கெல்லாம் ஆட்சியில் இல்லையோ
அங்கெல்லாம் ஆளுநர்கள் மூலமாக, அதாவது இந்த குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஆளுநர்களை உள்ளே இறக்கிவிட்டு அரசியலில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக அகில இந்திய அளவில் மாறியிருக்கு. கேரள மாநிலத்தில் கவர்னராக இருக்கக்கூடியவர் ஆரிஃப் கான், அவர் என்ன சொல்லியிருக்காரு, முதல்வருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. கேரள நிதியமைச்சர் பாலகோபால் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிற போது என்னை விமர்சித்து பேசிட்டார், இப்போ ஒரு வினாடி கூட இனிமேல் அவர் அமைச்சரவையில் நீடிக்கக்கூடாது. ஆளுநரை விமர்சிப்பது என்பது அவ்வளோ பெரிய பிரச்சனையா? அவர் என்ன பண்ணார், கேரளாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய துணைவேந்தர்களை அடுத்த நாள் காலையில் 11 மணிக்குள்ளே எல்லாம் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை விட ஒரு மேலான அதிகார மையமாக தன்னை நினச்சிக்கிட்டு அவர் என்னன்னாலும் பேசலாம், என்னன்னாலும் செய்யலாம். ஆளுநருடைய நடவடிக்கையை கண்டிச்சா அமைச்சர்களை பதவியிலிருந்து நீக்கிறது அப்படின்னு சொன்னால் இது ஜனநாயக நாடா? பினராயி விஜயன் பொருத்தமாக பதில் எழுதியிருக்காரு. அரசியல் சாசனத்தில் ஆளுநருக்கென்று ஒரு இலக்கு இருக்கிறது, வரம்பு இருக்கிறது, அந்த வரம்பை நீங்கள் மீற முடியாது என்று பதில் எழுதியிருக்காரு. தமிழ்நாட்டுடைய கவர்னராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் இப்போ 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கிற பஞ்சாபில் இருக்கார். ரொம்ப நாளாக தூக்கத்திலேருந்து எந்திரிச்சவர் மாதிரி இன்றைக்கி எந்திரிச்சு பத்திரிகையாளர் என்ன சொல்லியிருக்காரு, நான் தமிழ்நாட்டில் கவர்னராக இருக்கிற போது பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனங்களில் ஒரு பதவிக்கு ஒரு போஸ்ட்டுக்கு 40-50 கோடி ரூபா பணம் வாங்கிட்டு தான் கொடுத்தாங்க, 27 துணைவேந்தர் நியமனங்களும் அப்படி தான் நடந்தது, கூட்டி பார்த்தா கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபா வருது. 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் ஆட்சியிலிருந்து அதிமுக பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பதவியில் மட்டும்தான் ஊழல் பண்ணியிருப்பாங்களா? ஆளுநர் சொல்கிறத கணக்கு போட்டு பார்த்தா உயர் கல்வியில் 1000000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, அது ஆளுநருடைய பேட்டியிலிருந்தே தெரியுது. சரி, ஆளுநர் ஏன் இவ்வளோ நாள் இதை சொல்லலை, இப்போ ஏன் திடீர்னு ஞானம் வந்து சொல்கிறாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற இந்த முறைகேட்டில் இவருக்கும் ஏதாவது ஒரு உடந்தையாக இருந்திருக்கலாமோ, பங்கு பிரிக்கிறதுல ஏதாவது பிரச்சனை வந்து தான் இன்றைக்கி வந்து வெளியில் சொல்லியிருக்கிறாரோங்கிற சந்தேகம் இயல்பாக எழாமல் இல்லை. அப்படின்னா தமிழ்நாட்டில் உயர்கல்வியில் நடந்தக்கூடிய துணைவேந்தர் நியமனங்களில் நடந்த முறைகேட்டை விசாரிக்கணும்னா பன்வாரிலால் புரோஹித்தியும் சேர்ந்தான் விசாரிக்க வேண்டியிருக்கு. பக்கத்தில் பாண்டிச்சேரியில் ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன், தமிழ்நாட்டு அரசியலில் நான் காலையும் வைப்பேன், தலையும் வைப்பேன், மூக்கையும் நுழைப்பேன், என்னை யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பாஜக இதன் மூலமாக என்ன விரும்புது, ஒன்று நாங்கள் ஆட்சியில் இருக்கணும், நாங்கள் ஆட்சியில் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஆட்சி இல்லாத மாநிலங்களில் ஆளுநர் மூலமாக ஏதாவது குறுக்கு சால் ஓட்டுவோம். இல்லை, ஒரு செய்தி வந்திருக்கிறது, தெலுங்கானா மாநிலத்தில் ஆளும் கட்சியினுடைய எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கிறதுக்கு உள்துறை அமைச்சருடைய நெருங்கிய உறவினர்கள் தரகு வேலையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளவு விலை தெரியுமா, 100 கோடி ரூபா. ஏற்கனவே மகாராஷ்டிராவில் 50 கோடி ரூபா விலை இருந்தது, விலைவாசியெல்லாம் ஏறி இருக்குல்ல, அந்த விலைவாசி எம்எல்ஏக்களுக்கான விலையும் கடுமையாக உயர்த்திருக்கு. இப்போ 100 கோடி ரூபா கொடுத்து எந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏவையும் பாஜக வாங்க முடியும்னா, இது என்ன பரிசுத்தமான கட்சி, இது என்ன நேர்மையான கட்சி, கேட்டால் இந்துக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமான கட்சியாக இருக்குது. இப்போ இந்துக்கள் அப்படின்னு சொல்கிற போது இன்னொரு செய்தி நமக்கு பத்திரிகையில் வந்திருக்கு. பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக், தமிழ்நாட்டு பத்திரிகைகள் பக்கம் பக்கமாக புகழ்ந்து எழுதுகிறாங்க, இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் பிரிட்டன் பிரதமராக மாறியிருக்கிறார். ஒரு இந்து பிரதமர் ஐரோப்பா நாட்டினுடைய ஒரு பிரதமராக, ஐரோப்பாவில் இருக்கிற நாட்டுக்கு பிரதமராக மாறியிருக்கிறார் அப்படிலாம் எழுதுகிறாங்க. ஒரு இந்து பிரதமர் பிரிட்டனுக்கு பிரதமராக வந்திருக்கிறதுனால இந்தியாவில் இருக்கிற இந்துக்களுக்கு ஏதாவது பலன் இருக்கா, இந்தியாவை கடந்து இருக்கிற உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு ஏதாவது பலன் இருக்கா, ஒன்றும் கிடையாது. பிரிட்டன் ஒரு முதலாளித்துவ நாடு. இந்த ரிஷி சுனக்குடைய சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா, இந்த பத்திரிகைகள் பக்கம் பக்கமாக பாராட்டுகிற இந்த ரிஷி சுனக்குடைய சொத்து மதிப்பு 730 மில்லியன் பவுண்டு, இந்திய ரூபாயில் கணக்கு போட்டால் ரொம்ப கம்மி தான், 6935 கோடி ரூபா. ஒரு பெரிய கோடீஸ்வரன் அந்த பொறுப்புக்கு வந்திருக்காரு. இதனால் யாருக்கு லாபம், பொதுவாகவே முதலாளித்துவ நாட்டில் முதலாளிகள் பிரதமர் ஆவாங்க, அல்லது இந்தியா போன்ற நாட்டில் பிரதமர்கள் முதலாளியாக மாறுவாங்க, அல்லது முதலாளிகளுடைய சேவகர்களாக மாறுவாங்க.
இந்த காட்சி தான் நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த போன்ற செய்திகளை கொண்டாடுவதன் மூலம் தமிழ் ஊடகங்கள் எதை சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. இப்படி அடுத்தடுத்து நிறைய செய்தி வந்துக்கிட்டே இருக்குது, செய்திகளை தொடர்ந்து பார்க்குறோம். ஆனால் செய்திக்கு பின்னால் இருக்கிற நுண் அரசியலை, அதாவது மக்களுக்கான செய்தியா மக்களுக்கு சம்பந்தம் இல்லாத செய்தியா, அதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்ன என்று பிரித்து புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அப்படி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் விவாதித்து கொண்டே இருக்கிறோம். அடுத்தடுத்த வாரங்களில் வரக்கூடிய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலையும் பல செய்திகளை பார்க்கலாம். வணக்கம்.